இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு மடி டிஃபனுக்கான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வந்து சிதம்பரம் கொட்ஸு பண்ணுவோம், கத்திரிக்காய் அது வந்து பேஸ் ஸ்டாப்பில் இருக்கும். ஆர்டினரி கொட்ஸு பண்ணுவோம், சங்கீதா ஸ்டைல் கொட்ஸு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொட்ஸு. இதுவரையிலையும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். இது அரிசி உப்மா, ஆல் டைப் ஆஃப் உப்மாஸ் அண்ட் வந்து இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, வெறும் சாத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். பட் மடி பலகாரத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு உப்மா இது, கொச்சு இது. ஸோ அரிசி உப்மாக்கானது இது வந்து சீம கத்திரிக்காய் இல்லைன்னா சவு சவுன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்று வந்து தோல் சீவி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கேப்சிகம், குடமிளகா, பஜ்ஜி மிளகா, பச்சை மிளகா எது வேணால் போட்டுக்கலாம். குடமிளகாவோ பஜ்ஜி மிளகாவோ ஆடட் டேஸ்ட் தரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரட்டு, இஞ்சி, ரெண்டு தக்காளி. இது எல்லா கறிகாயும் பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறோம். நான் ஒரு 1.5 கப் பயத்தம்பருப்பு, ஒரு மூங் டால் எடுத்துட்டுருக்கேன். இதை கடாயில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா தளர மஞ்சப்பொடி உப்பு போட்டு வெந்து கொட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அந்த மஞ்சப்பொடி உப்பு போட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு கடுகு தாளிச்சுட்டு நம்ம வந்து இந்த சீம கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த குடமிளகா, கேரட், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்ததில் இந்த பொடி பொடியான கறிகாயை போட்டு ஒரு வதக்கு வதக்கி நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற பருப்பு ஜலத்தோடு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்க போகிறோம். அதை இறக்கின கையோடு நம்ம இதுக்கு புளியே கிடையாது, வறுத்தரிச்ச பொடி போட்டு கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்கினா சூப்பரான கொச்சு ரெடி. இந்த 1.5 கப் பயத்தம்பருப்பை நம்ம லைட்டாக பரட்டிக்க போகிறோம். வாட்டர் ரெடியாக இருக்குது, அதில் போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டுக்கலாம். பயத்தம்பருப்பு உப்பு தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டோம். இப்போ இதில் தாளிச்சுக்கலாம். பெருங்காயம், 2 பட்டை மிளகாய், ஒரு ஸ்பூன் கடுகு. அது எண்ணெய் கொதிக்கும் போதே வெடிச்சிடும், அது மாதிரி வந்து பிளான் பண்ணணும். இல்லைனா 1 ஹவர் வந்து கிச்சன்லேயே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ வந்து கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, 1 ட்ராப் கடலைப்பருப்பு. இது பொரிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். வெடிச்செடுத்து இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சவ் சவ் கொச்சு பண்ணுறோம். அரிசி உப்புமாக்கு வெங்காயம் போடாமல் பண்ணுற சமையல் கேட்டகரியில் அது வரும். இன்னொரு நாளைக்கு அந்த சவ் சவ்வோடையே ஒரு ஆனியன் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் டாப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த குடமிளகா வதங்கும் போதே நான் இஞ்சி குடமிளகா உப்பு போட்டேன். இது நல்லா வதங்கின கையோடு நம்ம வந்து தக்காளி போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சவ் சவ் அண்ட் கேரட் போட்டுக்க போகிறோம். ஸோ அது குடமிளகா அண்ட் தக்காளி, இப்போ சீம கத்திரிக்காய், ஆர் சவ் சவ் அண்ட் கேரட் வதக்கிட்டு இந்த பயத்தம்பருப்பு தண்ணியில் போட்டு 5 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம கறிகாய் தாளிச்சு கொட்டினது, அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டோம். பாதி கொத்தமல்லி கருகப்பிலையை வெந்ததோ வெறு வேகும் போதே போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மீதியை இறக்கும் போது போட்டுக்கலாம், வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த நம்ம பருப்பு, கறிகாய், சீம கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துடுத்து இதை திறந்துட்டு சமைக்கிறதே அழகாக பண்ணும். மொத்தையாக ஒரே இடத்துல கொட்டினா அது அப்படியே கட்டுக்கு தட்டின்னு நிற்கும். ஸோ வந்து இது நல்லா கலரி விட்டுருங்க. வேணா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம், தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் உப்பு டேஸ்ட் பாருங்கோ. இந்த வரமிளகா, இந்த வறுத்தரிச்ச பொடியே சூப்பராக இருக்கும், இதுக்கு வேறு காரமே வேண்டாம். கொதிச்சப்புறம் நம்ம கொத்தமல்லி கருகப்பில் போட்டு இறக்க வேண்டிதான். மேலாப்பில் ஒரு சொட்டு தேங்காய் நான் விட்டுருக்கேன் வாசனைக்கு. பாக்கி இருக்கிற கொத்தமல்லி தழை, கருகப்பில் எல்லாத்தையும் போட்டு இறக்க வேண்டிதான் கொதிச்சுட்டு. ஸோ நம்ம சூப்பரான சவ் சவ் அரிசிம கத்திரிக்காய் கொட்ஸ் இஸ் ரெடி டு சர்வ். ஒரு பெரிய சவ் சவ் தோல் செய்வின்னும், ஒரே ஒரு கேரட், ஒரு குடமிளகா, 2 தக்காளி, ஒரே எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி ஒரு 1.5 கப் பயத்தம்பருப்பை நல்லா வாணலியில் பரட்டிட்டு ஜலத்தில் மஞ்சப்பிடிப்பு போட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த குடமிளகா, கேரட்டு, அதுக்கப்புறம் தக்காளி சவ் சவ வதக்கி அந்த தண்ணியில் கொதிக்கிற பருப்பு தண்ணியில் போட்டு 4-5 விசில் வந்த உடனே, தரக்க வந்த உடனே 2-3 ஸ்பூன் வறுத்தரிச்ச பொடி போட்டு கொத்தமல்லி கருகப்பில் பிச்சு போட்டு இறக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. உப்மா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அன்புடன் உங்கள் பிஎம்ஸ் கிச்சன். டிஃப்ரெண்ட் ரெசிப்ஸ்க்கு பிஎம்ஸ் கிச்சன் பாருங்கள். பிரேக்ஃபஸ்ட், லன்ச், ஃபங்க்ஷன், கெஸ்ட் சீரீஸ், அப்புறம் ஃபெஸ்டிவிட்டீஸ், இன்னோவேட்டிவ் ரெசிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறேன்.
வெஜிடேரியன் கேட்ரேயில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ண முடியுமோ அது இருக்கும். நிறைய விலாக்ஸ் இருக்கும். அபுதாபிக்குள்ளே இருக்கிற லேட்டஸ்ட் விலாக், யுஏஇ, சென்னை எல்லாத்துலேருந்து பாருங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.